ஹாய் வெல்கம் டு தேவிக்கா அங்கோவில் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே ஆக்சுவலா தேவேஷ்க்கு வந்து சிலம்பம் டோர்னமெண்ட் வந்து இருக்கு நம்ம வீட்டு பக்க தான் வந்து நடக்குது அப்படின்றதுனால நாங்க எல்லாருமே வந்து போவோம் போறோம் எப்பவுமே தேவேஷ்க்கு டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா நானும் அவரும் ஸ்ரெதன் பொருட்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்ச நாள தம்பி இருக்கிறதுனால எங்களால போக முடியல இந்த தடவை அவங்க தம்பியையும் கூட்டிட்டு டோர்னமெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால ஸ்ரெதனோட போய் நாங்க வந்து டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ண போறோம் அவங்க அண்ணாவை போய் பார்க்க போறோம் எப்படி பர்ஃபார்ம் பண்றா அப்படின்றது அண்ணா அண்ணாவை போய் நாங்க பார்க்க போறோம் அண்ணா எப்படி பண்ணுவான் அப்படின்றது ஸ்ரெதன் வந்து நேர்ல பாக்க போறான் போலாம் அண்ணா கிட்ட போலாம் இன்னைக்கு இந்த வீடியோல அதுதான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் வந்து இப்போது வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே தான் வந்து தேவேஷ்கு சிலம்பம் டோர்னமெண்ட் நடக்கிற இடம் அப்படின்றதுனால வந்து சரி டூ வீலர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஸ்ரதன் வந்து காலையிலேருந்து தேவேஷை பார்க்காம இருந்ததுனால அண்ணா அண்ணான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் செவன் ஓ கிளாக்லாம் வந்து கிளம்பிட்டான் அப்படின்றதுனால காலையில் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்டுட்டு போகல எப்போ டோர்னமெண்ட் நடந்தாலும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவான் இந்த ஸ்கூலில் தான் வந்து இப்போ டோர் டோர்னமெண்ட் வந்து நடக்குது நான் வந்து எப்பவுமே பிரெட் ஜாம் ஏதாவது கொடுத்து அனுப்புவேன் அப்படி இல்லைனா இட்லி அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் பக்கத்துலேயே நடக்குது அப்படின்றதுனால சரி நம்மளே ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அவனை வந்து அனுப்பி வச்சாச்சு நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து வீட்டிலருந்தே வந்து கிளம்பினோம் எப்படியும் அவன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பசங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் பொம்பளை பசங்க இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பசங்களை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க இங்கேருந்து மட்டும் இல்லை நிறைய சிலம்பம் கிளாஸ் இருந்து நிறைய பசங்க வந்து வந்திருந்தாங்க இன்னும் சில பேருக்கு போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பசங்களுக்கான போட்டி எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதனால அவங்க தான் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க தேவேஷ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே இல்லை சரி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டே வந்திருந்தோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் யாருமே வந்து இல்லை சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணப்போ தான் பக்கத்தில் சொன்னாங்க தேவேஷ் வந்து அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு மற்ற பசங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் விளையாடிட்டு இருந்தான் சரி எப்படினாலும் அவன் தான் வந்து டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ண போகிறான் அப்படின்றதுனால நாங்களும் எதுவுமே சொல்லலை நான் கேட்டேன் என்னடா என்னடா பசங்கள் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நான் முன்னாடியே ப்ராக்டிஸ்லாம் முடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறமா அவங்க தம்பி கூட வழக்கம் போல் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அவனும் வந்து தம்பி கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஷ்ரதனுக்குமே இப்படி நிறைய குட்டி குட்டி பசங்களை பார்த்தவனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அவனுமே அவன் வந்து எங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா சரி தேவேஷ் நீ போதும் விளையாடுனதெல்லாம் நீ கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருந்த தோசையை தான் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் குட்டி குட்டி பசங்களாம் தேவேஷோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்டே கேட்டதுக்கு நாங்கள் காலையிலே சாப்பிட்டு வந்துவிட்டோம் ஆன்ட்டி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதனால் அவனுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ரதனுமே வந்து காலையில் எதுவுமே சாப்பிடல சரி தேவேஷ்க்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா ஊட்டி விட்டுக்கலாம் நான் வரும்போது தான் பால் குடிச்சிட்டு வந்தான் அப்படின்றதுனால வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கிரவுண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் வந்து நடக்குது ஏன்னா ஒரே இடத்துல நடந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி பக்கத்து கிரவுண்ட்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க தேவேஷும் ஸ்ரதன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்திருந்தாங்க தேவேஷ்க்கு என்னென்னா டோர்னமெண்ட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதனுக்கு வந்து இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அவன் மெயினாக அவன் அதுக்காக தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருப்பான் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது யார் அண்ணா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லா விஷயமுமே அவனுக்கு வந்து தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே அங்கேயே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா நாங்களும் காலையில் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்திருந்தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தான் போல் பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த கப் வச்சுட்டு ஜாலியாக வந்து இருந்தாங்க இவங்கிட்ட கேட்டப்போ என்ன ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவன் உடனே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தால் எதுலடா அப்படின்னு கேட்டப்போ நான் சோலோவில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கிரவுண்டு தான் பார்த்திங்கன்னா பக்கத்து கிரவுண்டு இதில் தான் வந்து தேவேஷ்குமே வந்து காம்படிஷன் வந்து நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு எல்லாமே வந்து போட்டி வந்து இருந்தாங்க பொம்பளை பசங்களும் அவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போலாம் பொண்ணுங்களும் ஆம்பளை பசங்களை விட எந்த அளவுக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது முன்னாடியெல்லாம் பொம்பளை பசங்களை பெருசாக எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க இப்போது பசங்களை விட பொம்பளை பசங்க எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாகவும் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவேஷை வந்து எங்கே டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல பக்கத்து கிரவுண்டில் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்யூவில் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் வந்து அவங்க அதாவது தேவேஷ் வந்து சிலம்பம் கற்றுக்கிற மாஸ்டர் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால வந்து எங்களுக்குமே பக்கத்தில் இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருந்துச்சு இவ்வளோ சிலம்பம் கிளாஸஸ்லேருந்து பசங்க வந்து வந்திருக்காங்க எல்லாருமே ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டோர்னமெண்ட்டுக்கெலாம் போகும்போது காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து ப்ரைஸே வந்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு போட்டி நடந்த உடனே வந்து கொடுத்துட்றாங்க அது பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு காம்படிஷனில் மட்டும் சேர்ந்துருக்க பசங்க வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க நாங்க போகும்போது எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும்லாம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் தேவேஷ் வந்து ரெண்டு இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறான் ஒன்று வந்து சோலோ இன்னொன்னு வந்து வந்து பண்ண போறான் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து பத்து மணிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு பதினோரு மணிக்கு மேலே தான் தேவேஷ்கு வந்து காம்படிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் வந்து வெயிட் இருந்தோம் தேவேஷ்க்கு வந்து சோலோவை விட எப்பவுமே வந்து ஃபைட் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேஷ்க்கு வந்து இப்போ டென் இயர்ஸ் ஆகுது ஆனால் அவன் எப்பவுமே வந்து ஸோ ஃபைட் பண்ணோம் அப்படின்னா வந்து லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அந்த மாதிரி பசங்களோட தான் வந்து பண்ண முடியும் அவன் ரொம்ப தைரியமாக வந்து நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவான் ஆனால் எனக்கு ஒரு ஒருத்தரையும் அவன் ஃபைட் பண்ண ரொம்ப பயமா வந்து விஷ் விஷ் வாங்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நிறைய மெடல்ஸ் கப் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க சர்டிஃபிகேட் இருந்துச்சு இது எல்லாமே வந்து பசங்க வந்து எட்டிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா பசங்களுமே ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு தான் வந்து போனாங்க ப்ரைஸ் வாங்காத பசங்க அங்கங்கே ஓரமாக உட்காந்து கவலையாக உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து நம்ம எதாவது வின் பண்ணுறதை விட நம்மளோட பசங்க சின்னதாக ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நேற்று நிறைய பேரண்ட்ஸை வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு எப்போவுமே தேவே சிலம்பம் காம்படிஷனுக்கு போயிட்டு இது வரைக்கும் ப்ரைஸ் வாங்காமல் வந்ததே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக இந்த தடவையும் ஏதாவது வின் பண்ணிவிடுவான் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அவனுக்கு சிலம்பம்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் வந்து எப்போவுமே காலையில் சிலம்பம் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஷார்ப்பாக எழுந்திரிச்சு அவனே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எழுப்ப ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு இந்த சிலம்பம்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அவன் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து சிலம்பம் வந்து கற்றுட்ருக்கான் இப்போ பார்த்திங்கன்னா அவனோட கிளாஸில் நிறைய பசங்களுக்கு அவன் சிலம்பமே வந்து சொல்லிக் கொடுக்குறான் அதில் வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அவன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டான் அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து அவன் சொல்லி கொடுக்குறான் எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து ப்ரௌடாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற பசங்க எல்லாருமே க்யூவில் வந்து உட்கார வச்சுட்டாங்க இங்கேருந்து பக்கத்து கிரௌண்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போக போகிறாங்க எனக்கு எங்கே நடக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு வந்து தெரியல அதனால் நானும் வெயிட் இருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்து கிரௌண்டுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க கிளம்பி போனேன் இப்போ வந்து தேவேஷ் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அவன் வந்து எப்படி பண்ணுறான் அப்படின்றத வந்து நீங்களே பாருங்கள் நேற்று நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே தேவேஷ் வந்து காம்படிஷனில் வின் வின் பண்ணிட்டான் அவன் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான் இன்னொன்று இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் ரெண்டு காம்படிஷனிலுமே வின் பண்ணிவிட்டான் காலையில் பண்ண காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க சோலோவில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான் தொடுப்பயிற்சியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தான் எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ரைஸும் அதாவது சர்டிஃபிகேட்டும் கப்பும் மட்டும்தான் இப்போ கொடுத்துருந்தாங்க இன்னொன்று வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க கப்பெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் மேலே தான் நடந்துச்சு அதனால் அதனால் வந்து எங்களால் வந்து கப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாளைக்கு கிளாஸ் போகும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு வந்து அவங்க அவனோட தான் வந்து கொடுத்தான் முன்னாடியெல்லாம் எப்போவுமே ஏதாவது பிரைஸ் வாங்கினா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான் மெடல் வாங்கினாலும் என்னோட கழுத்தில் தான் போடுவான் இப்போலாம் ஸ்ரதன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா நேராக அவனோட தம்பிக்கையில் தான் வந்து கொடுத்தான் எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு என்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் கியூட்டாக அதை வாங்கி கையில் வச்சு விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் தம்பி வந்து பிரைஸ் வாங்கினதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நேற்று நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக மறக்காமல் தம்பி பிரைஸ் வாங்கிட்டானா இல்லையா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை சீக்கிரமாக எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எடிட் பண்ணி வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னோட ஃபேமிலியை உங்களோட ஃபேமிலியாக நினைக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்னை நிறைய பேர் உங்களோட சிஸ்டராக நினைக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் நானுமே உங்களை வேற யாரும் வேறு யாரோவாக வந்து பார்க்கவே இல்லை என்னோட ஃபேமிலியை தான் வந்து பார்க்குறேன் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இதே சப்போர்ட் எனக்கு எப்பவுமே உங்கள் கிட்டேருந்து தேவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வந்து ஸ்ரதன் விடவே இல்லை அதை வச்சுட்டே இருந்தான் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட போராடி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாங்கினேன் அவங்க அண்ணனுக்கு கங்க்ராட் சொல்லு அப்படின்னா அவன் வந்து அந்த கப் மேலே தான் அவனோட கவனம் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஃபுல்லாக அதையே வந்து பார்த்துட்டு இருந்தான் தேவேஷ்குமே வந்து என்கிட்ட சாரி சொன்னாங்கம்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னால் வாங்க முடியல ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை தேவேஷ் நீ உனக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்க எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறேன் அப்படின்னு தொடு தொடுப்பயிற்சியில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருந்தான் நேற்று டோர்னமெண்ட் வந்து இப்படி தான் ஹாப்பியாக வந்து போச்சு தேவேஷ் வின் பண்ணதில் எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ